ஆண்ட்ரியா. கண்ட நாள் முதல் பச்சை கிளி, முத்துச்சரம், ஆயிரத்தில் ஒருவன், விஸ்வரூபம், மங்காத்தா உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளவர் ஆண்ட்ரியா. கடைசியாக விஸ்வரூபம் 2 மற்றும் வடச்சென்னை படங்களில் நடித்தார். அதற்கு பின் எந்த படத்திலும் அவர் நடிக்கவில்லை. சிறந்த பாடகியான ஆண்ட்ரியா ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொண்டதால் சில காலம் நடிப்பில் இருந்து விலகி இருப்பதாக தெரிவித்திருந்தார். அண்மையில் பெங்களூரில் கவிதை போட்டி ஒன்று நடந்தது. சிறந்த பாடகி என ஆண்ட்ரியா அறியப்பட்டாலும் கவிதை எழுதுவதிலும் வல்லவராவார். அப்போது முறிந்த சிறகுகள் என்ற தலைப்பில் சோகமான கவிதைகளை வாசித்துள்ளார் நடிகை ஆண்ட்ரியா. முழுக்க முழுக்க சோகமே நிரம்பியிருந்ததாம் அந்த கவிதை தொகுப்பில். அதனை கேட்ட பார்வையாளர்கள் ஏன் இவ்வளவு சோகம் என கேட்டுள்ளனர். அதற்கு பதிலளித்த ஆண்ட்ரியா, திருமணமான ஒரு நபருடன் நான் தவறான உறவு வைத்திருந்தேன். அந்த நபர் என்னை உடலளவில் மிகவும் காயப்படுத்தினார். நான் செய்த தவறால் என் வாழ்க்கையே இருண்டு போய்விட்டது. உடலாலும் மனதாலும் காயப்பட்டிருந்த நான் அந்த துயரத்தை அடக்க முடியாமல் எழுதிய கவிதைகள் தான் இவை என உருக்கமாக தெரிவித்துள்ளார். ஆண்ட்ரியாவை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது யார் என நமக்கு தெரிந்த வட்டாரத்தில் விசாரித்தோம். அதில் முக்கிய நடிகர்கள் 2 பேரின் பெயர்களை தான் பெரும்பாலானவர்கள் கூறுகின்றனர். அதில் முதலாம் இடத்தில் இருப்பவர் ஏற்கனவே திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருபவர். இதற்கு முன்னர் வேறொரு பிரபல நடிகையுடன் சேர்த்து இவரது பெயர் கிசுகிசுக்கப்பட்டது. விரைவில் திருமணம் கூட செய்து கொள்ளப் போகிறார்கள் என கூறப்பட்டது. ஆனால் இடையில் என்ன நடந்தது என தெரியவில்லை. இருவரும் அதிரடியாக பிரிந்தனர். பின்னர் நடிகை வேறொரு நடிகரை காதலித்து அவருக்கு மனைவியாகிவிட்டார். சமீபத்தில் இந்த நடிகருடன் ஒரு படத்தில் ஆண்ட்ரியா நடித்திருந்தார். எனவே அப்போது ஏற்பட்ட பழக்கம்தான் காதலாகி இருக்கக்கூடும் என்கிறார்கள். அவருடனும் கடைசியாக ஆண்ட்ரியா ஒரு படத்தில் நடித்திருந்தார். அப்போதுதான் இருவரும் ஒன்றாக சுற்றியதாக கூறப்படுகிறது. ஏமாற்றியவர் பெரிய இடம் என்பதால் தான் பெயரை கூட குறிப்பிட ஆண்ட்ரியா பயப்படுகிறார் என்கிறார்கள். திரையில் தன்னை போல்டான பெண்ணாக காட்டிக்கொள்ளும் ஆண்ட்ரியா நிஜத்தில் ஏன் இப்படி பின்வாங்குகிறார் என்பதுதான் பலரது சந்தேகமே. சரி, கத்திரிக்காய் முத்தினால் கடை தெருவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். எனவே நிச்சயம் ஒரு நாள் ஆண்ட்ரியாவே தன்னை ஏமாற்றியவர் யார் என்பதை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படலாம். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.